ஒரு விவசாயி ஒரு குதிரையையும் ஆட்டையும் வளர்த்துட்டு வந்தார் அந்த குதிரையும் மாடும் சிறந்த நண்பர்களாக இருந்தாங்க ஒரு நாள் அந்த குதிரை வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்டுச்சு அதனால் அந்த விவசாயி குதிரைக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக மருத்துவரை கூட்டிகிட்டு வந்தார் மருத்துவர் அந்த குதிரையோட நிலையை பார்த்து நான் மூன்று நாட்களுக்கு மருந்து தரேன் அந்த மருந்தை குதிரைக்கு சாப்பிட கொடுங்க அதை சாப்பிட்ட குதிரை எழுந்திரிச்சு நடந்துச்சுன்னா சரி இல்லைன்னா இதை கொண்டாட வேண்டியது தான் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு இவங்களோட உரையாடல அந்த ஆடு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு விவசாயியும் அந்த குதிரைக்கு மருத்துவர் கொடுத்த மருந்து கொடுத்தாரு மறுநாள் வந்த மருத்துவர் குதிரையை பார்த்துட்டு அன்னைக்கான மருந்து கொடுத்துட்டு போனாரு அந்த மருந்தையும் குதிரைக்கு கொடுத்தாரு விவசாயி சிறிது நேரத்துக்கு அப்புறம் அங்கு வந்த ஆடு அந்த குதிரையிடம் நண்பா நீ எழுந்து நடக்க முயற்சி செய் நீ நடக்கலைன்னா அவங்க உன்னை கொன்னுடுவாங்கன்னு அந்த குதிரை கிட்ட சொல்லுச்சு மூன்றாம் நாள் மருத்துவரும் வந்தாரு அவர் குதிரைக்கு மருந்து கொடுத்துட்டு விவசாயிடம் நாளைக்கு குதிரை நடக்கலைன்னா இதை விட வேண்டியது தான் அப்படி இல்லைன்னா இந்த வைரஸ் மற்ற எல்லாத்துக்குமே பரவிடும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு இதை கேட்டுக்கிட்டே இருந்த ஆடு அந்த மருத்துவர் போனதுக்கப்புறம் குதிரைக்கிட்ட வந்து நண்பா எப்படியாவது எழுந்திருச்சு நடக்க முயற்சி செய் உன்னால் மட்டும் நடக்க முடியாமல் போயிடுச்சுன்னா அவங்க உன்னை கொன்றுவாங்கன்னு சொல்லிச்சு அந்த குதிரையும் ரொம்ப முயற்சிக்கப்புறம் மெதுவாக எழுந்து நடக்க ஆரம்பிச்சிது தற்செயெல்லாம் அந்த பக்கம் அந்த விவசாயி அசந்து போகிற அளவுக்கு அந்த குதிரை ஓடுச்சு மறுநாள் அந்த விவசாயி மருத்துவரை கூட்டிகிட்டு வந்து குதிரையை காமிச்சாரு அந்த விவசாயி மருத்துவர் கிட்ட என்னோட குதிரை நல்லா குணமடைஞ்சிருச்சு அது நல்லா ஓடவே ஆரம்பிச்சிடுச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் கொடுத்த மருந்து தான் சொன்னாரு என்னோட குதிரையை பிளக்கி வச்ச உங்களுக்கு நல்ல விருந்து கொடுக்கறதுக்கு நான் ஆசைப்படுறேன் இந்த ஆட்டை வெட்டி உங்களுக்கு நான் பிரியாணி செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னாரு குதிரை ஆட்டோட ஊக்கத்தால் எழுந்திருச்சு நடந்தாலும் மருத்துவர் கொடுத்த மருந்தால தான் குதிரை குணமாச்சுன்னு விவசாயி நம்பினாரு இப்படி சில நேரங்களில் யாரால நன்மை கிடைச்சதுன்னே தெரியாமல் பலரும் உண்மையை வழி கொடுத்துட்டு இருக்காங்க